வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ தூக்கம் வரதுக்கான டிப்ஸ் தான். இந்த காலகட்டத்துல பெரும்பாலான மக்களோட பெரிய கவலையே தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்றது தான். வாங்க இப்ப தூக்கம் வரதுக்கான டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நைட்டு படுத்தா தூக்கம் வரவே லேட் ஆகுதுன்னு நிறைய பேர் போன் பார்ப்போம். ஆனா போன் பாக்குறதுனாலதான் நம்ம தூக்கம் தள்ளி போகுது. அது நிறைய பேருக்கு இங்க தெரியறதில்ல. எப்படியும் தூக்கம் வராது படுத்தோன்னு கொஞ்ச நேரம் போனை பார்ப்போம்னு நினைப்பீங்க. ஆனா அதுதான் முதல் தப்பு. நம்ம உடல்ல மெலட்டோனின்னு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். அது தூக்கத்தை வரவழைக்கும் ஹார்மோன். நாம இரவுல போன் பார்ப்பதால மொபைல் போன்ல இருக்கிற ப்ளூ ரேஸ் நம்ம கண்களை பாதிக்கிறத மட்டும் இல்லாம அந்த மெலட்டோனின் ஹார்மோன் சுரப்பதையும் பாதிக்கும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் மாத்திக்க வேண்டியது, நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி போன் பாக்குறவங்களா இருந்தா முதல்ல அதை நிறுத்திக்கோங்க. இரண்டாவது, தூங்கும் நேரம் தினமும் அதே நேரமாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும். பொதுவா நீங்க இரவு 10 மணிக்கு தூங்க போறீங்கன்னா அது தினமும் ஃபாலோ பண்ணணும். சனி ஞாயிறு லீவு தானே, லேட்டா தூங்கணும்னு நினைச்சீங்கன்னா தூக்கத்துக்கான டைமிங்கும் மாறிடும். அதை விட மிக முக்கியமானது காலை நேரத்தில் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறதும். நைட் லேட்டா தானே தூங்கணும், காலையில கொஞ்சம் லேட்டா எந்திரிக்கலாம்னு நினைச்சீங்கனாலும் நைட் டெய்லி லேட்டா தான் ஆகும். காலையில எந்திரிக்கிற நேரமும் இரவு தூங்க போற நேரமும் கரெக்டா முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா தூக்கம் வரது பழகிடும். நான் போன் எல்லாம் பாக்குறது இல்ல, கரெக்டான டைமிங் தான் ஃபாலோ பண்றேன். காலையிலயும் கரெக்டா எந்திரிச்சிடறேன், அப்படியும் தூக்கம் வரல அப்படின்னா நீங்க பல கவலைகள், பழைய விஷயங்கள், நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு நிறைய சிந்தனை செய்து கொண்டே இருந்தாலும் தூக்கம் தள்ளி போயிடும். அதற்கு மனதை ஒருநிலைப்படுத்த யோகா செய்யலாம். இல்லைன்னா நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் சிந்திக்கலாம். பிரச்சனை, சண்டை, கவலை இதை யோசிச்சா வர்ற தூக்கமும் போயிடும். அதனால நல்ல விஷயங்களை, உங்களுக்கு பிடித்த விஷயங்களை தூங்குறதுக்கு முன்னாடி சிந்திக்க முயற்சி செய்து பழகுங்கள். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றதுல தாங்க இருக்கு. எதையாவது முயற்சி செய்தால்தான் அதோட பலனை நாம அனுபவிக்க முடியும். முடிஞ்ச வர முயற்சி செய்யுங்க. மேலும் பல வீடியோக்களுக்கு தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.